ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இன்னும் தண்டப்பானி சின்னிக்கு பிக்கம்மிங் சூப்பர் நேச்சுலருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம முந்தைய பதிவுகளில் எல்லாமே இந்த தியான நிலை அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம் எப்படி இந்த தியானம் செய்வது நம்மளோடைய எண்ணங்களை வந்து எப்படி உருவகப்படுத்தி அதை வந்து எப்படி ஒரு சாதனையாக நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மாற்றுறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பல பதிவுகள் எல்லாமே பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம் இப்போ இந்த எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து இரண்டு வகையான எண்ணெய் முறைகள் அப்படிங்கிறது இருக்குது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த எண்ணங்கள் வந்து மாறுவதனால நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதும் கீழே போகிறதும் எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம அந்த துன்பம் அப்படிங்கிறதுலேருந்து மீண்டு வெளியே வரவே முடியாமல் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அது அதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால நமக்கு இந்த தியானம் நம்ம ஒரு பாசிட்டிவாக நினைக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ணுறோங்கிறது தெரிஞ்சால் வே ஈஸி இல்லையா என்ன பண்ணுறோங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரி இதில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ரெண்டு வகையான நம்மளுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது வேலை செய்யுது என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா கன்வர்ஜென்ட் டைவர்ஜெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு வார்த்தைகள் சொல்கிறாங்க கன்வர்ஜென்ட் ஃபோக்கஸ் டைவர்ஜென்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் சொல்கிறாங்க இந்த கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நேர்வடையாக நேராகவும் ஒரு இடத்துல வந்து குவிவுது அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொன்னால் டைவர்ஜென்ட் அப்படின்னு சொன்னால் ஒன்றுலேருந்து இப்படி பிரிஞ்சு பலவாக மாறுவது அப்படிங்கிறது டைவர்ஜெண்ட் அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட்டு இந்த கன்வர்ஜென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க அப்படியே ஒருநிலைப்படுது இந்த ஒருநிலைப்படுவது அப்படிங்கிறது சராசரியாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய இடத்துல நடக்கும் என்ன நான் இப்போ அந்த மொபைல் வந்து திருப்பியும் ஃபோன் கால் வந்தது இந்த ஃபோன் கால் கட் உடனே என் மொபைலும் கேமராவுக்கும் உண்டான பேர் ஆகிறது நின்று போச்சு இப்போ நான் கேமராவை வந்து மறுபடியும் மொபைல் கூட பேர் பண்ணணும்னு நினச்சேன் ஏற்றார் போல் என்னுடைய உடல் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சேன் என் அங்கே போச்சு அதுக்கு செட்டிங்ஸை மாற்றிச்சு இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்குது இது கன்வர்ஜென்ட் நான் அது மேலே கவனமாக இருந்தேன் அந்த ஒரு வேலையை செஞ்சேன் இது கன்வர்ஜென்ட் இதை நான் ஒரு டம்ளரை வந்து எடுக்கணும் நான் வந்து இந்த போர்டில் தான் ஒன்று எழுதணும் இன்றைக்கி நான் வீடியோ போடணும் எடிட் பண்ணணும் இந்த எண்ணம் ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது அந்த வேலையில் மட்டும் கவனமாக இருந்தால் என்னுடைய வேலையை நான் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இதுக்கு பேர் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது நல்லது தானே இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் உண்மைதான் சராசரியாக நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரு செயல்களுக்கு இந்த கன்வர்ஜென்ட் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்தான் ஆனால் இது எங்கே போய் பிரச்சனையாக முடியுதுன்னா நமக்கு பஞ்சாயத்துன்னு ஒன்று வாழ்க்கையில் வரும் தெரியுமா நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஏதோ பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்க்கையில் வரும்ல கவனம் நேராக போய் அந்த பிரச்சனைக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கும் அங்கே தான் நம்ம வந்து முழுக்க முழுக்க மாட்டிடுறோம் இதில் என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய செயல்பாடுகளும் எல்லாம் அந்த ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலையிலேயே போய் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் அதற்கு ஏற்றார் போல் செயல்பட ஆரம்பிக்கும் இவன் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையிலே இருந்துகிட்டே இருக்காண்டா ரெடியாக இருங்கடா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிளேலிஸ்டினுடைய முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஆனா தான் நினைக்கிறேன் அவங்களுடைய பேர் அவங்க கணவர் இறந்துருப்பார் அந்த நினைப்பையே திருப்ப திருப்ப அவங்க நினச்சிக்கிட்டே பொழுது அந்த உடல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக உடல் வந்து எப்போவுமே ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையில் இருந்துகிட்டே இருக்கும் அது அதிகப்படியாகிறதுனால அவங்க பயங்கரமான நோய்வாய்ப்படுவாங்க அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்கன்னு பாருங்களேன் முதல் வீடியோவில் தெளிவாக பார்த்துருந்தோம் அப்போது இதே தான் நமக்கும் நடக்கும் நம்மளுடைய இறந்த காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அந்த பிரச்சனையவே தொடர்ந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் உடல் ஒரே நிலைப்பாட்டில் ஒரே எண்ணத்திற்கும் ஒரே செயல்பாட்டிற்கும் தொடர்ந்து ரீப்ரோக்ராம் ஆகிடுது இதனால என்ன ஆகுதுன்னா ஒரே என்ஜைம் ஒரே ஹார்மோன் தொடர்ந்து நொடி பொழுதுக்கும் சிக்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது உடம்பு ஒரே விஷயத்துக்கு ரொம்ப நாளெல்லாம் தாங்காது அது ஒரு மாதிரி டயர்டாகி நையின் நையின் ஆயிரும் உடல்நிலை சரியில்லாமல் போயிடும் இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக வந்து நமக்கு இருக்க ஆரம்பிக்கிறது அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய இறந்த காலம் எப்படியோ அதற்கு ஏற்ற போலவே நம்மளுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இருக்குது எனக்கு வந்து எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இதை நினச்சே எனக்கு ஒரு பயம் அப்போ நான் என்ன பண்ணிடுறேன் முழுக்க முழுக்க என்னுடைய இறந்த காலத்தில் எனக்கு நடந்த ஒரு சில நிகழ்வுகளையும் ஞாபகங்களையும் படித்து பார்த்து பேசி கேட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த இடத்துக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதிலிருந்து மட் மட்டும் நம்ம டேட்டாவை எடுக்க போகிறேன் ஏன்னா இந்த டேட்டாவை மட்டும் வச்சு நான் என்னுடைய ஃப்யூச்சரை நான் ரெடி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவைக்காக இப்போ இதில் என்ன ஆகி போயிருது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஃப்யூச்சர் ப்ரீ டிட்டர்மின்டாக மாறிடுது இந்த ஒரு ஒரு வகுக்கப்பட்டதுக்கு ஏற்றாறு போலவே அந்த எதிர்காலம் அப்படிங்கிறது போயிடுது உங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடைக்கிறதே இல்லை நீங்கள் பழசையவே ஒன்றையவே போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க அதை பொறுத்தே உங்களுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது எதிர்காலம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது ஏன் இந்த மாதிரி மனுஷன் ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் இயற்கையாக அடிப்படையாக அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணம் தான் ஃப்ளைட் ஆர் ஃப்ரைட் ஒன்றா அவன் பயந்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடணும் இல்லை வரக்கூடிய பிரச்சனையை எதிர்கொண்டு தைரியமாக நின்று சண்டை போடுறதுக்கு அவனுக்கு தைரியம் எடுக்கணும் இந்த ரெண்டே ரெண்டு எண்ணம் தான் எதிர்காலத்தை நினச்சிருக்கக்கூடிய பயத்தினால் கடந்த காலத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான காரணம் இதெல்லாம் தான் முழுக்க முழுக்க கன்வர்ஜென்ட் ஃபோக்கஸ் ஒன்றில் மட்டுமே ஃபோக்கஸ் அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்குவோம் ஒரு வட்டத்தை போட்டுட்டு இந்த வட்டத்துக்குள்ளே நான் சேஃபாக இருக்கேன்னு நின்றுக்குவோம் வெளியே வரவே மாட்டோம் ஏன் வெளியே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே எங்கேயாவது அந்த இடம்லாம் இருட்டாக இருக்கே என்ன காலை வச்சேன் எங்கேயாவது பாம்பு கடிச்சு வச்சிருச்சுன்னா அங்கே பாம்பே இருக்கா இருக்கும் அங்கே அழகான பூஞ்சோலை கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது ஏன் நம்ம அதை முயற்சி அது கன்வெர்ஜன் போக்கஸ் ஒரு இடத்துக்குள்ளே நின்றுட்டே இருப்போம் அப்போ வாழ்க்கை முழுக்க முழுக்க ஒரு வட்டத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும் மனோ நிலையும் உடல் நிலையும் காயப்பட்டு துன்பப்பட்டு ஒரு ஒரு நோய்வாய்ப்பட்டே நம்மளுடைய வாழ்நாள் அப்படியே மாறி போயிடும் சரிங்களா இது வந்து கன்வெர்ஜன் ஃபோக்கஸ் சராசரியாக ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் இந்த மாதிரி மாறும்பொழுது அது துன்பமாக மாறிவிடுகிறது அதே டைவர்ஜன்ட் போக்கஸ் அப்படிங்கிறதுக்கு போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய சக்தி மையம் முழுக்க முழுக்க தூண்டப்படுது என்னென்னே தெரியல அட வரட்டும் பார்த்துக்கலாம் தைரியமாக இருக்கலாம் எனக்கு தெரியும் எனக்கு சந்தோஷமாக இருக்கு ப்ரிப்பேர்டாக தான் இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வரட்டும் பார்த்துக்கலாம் நான் நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்ருக்கேன் என்ன வந்தாலும் அதை வந்து எனக்குள்ளே அனுமதித்து அதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்போது நான் என்னுடைய சக்திகள் முழுக்க உருவகப்படுத்தலை சக்தியை அப்படியே சக்தி ரூபமாகவே நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு எந்த வாய்ப்புகள் என்னை தேடி வந்தாலும் அதை எனக்கு ஏற்றார் போல் என்னால் அதை வந்து மாற்றி கிராப் பண்ணி எடுத்துக்க முடியுது இதுதான் அந்த டைவர்ஜென்ட் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அப்போ இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு க்ரியேட் ஆகும் அந்த இடத்துல ஒரு வட்டம் ஒரு சர்க்கிளே கிடையாது நமக்கு இந்த மொத்தம் அண்ட சராசரமே நம்மளுக்கு ஒரு விளையாட்டு களம் தான் ஒரு ப்ளே கிரவுண்டு தான் ஜாலியாக விளையாடலாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வரதா இது வே பிடிக்கல எனக்கு வேண்டாம் போயிட்டேருது எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் வரும் அதை எனக்கு ஏற்ற மாதிரி அப்படி ரீமாடல் பண்ணி என்னால் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் பிகாஸ் அந்த சக்தியை நம்மளுக்கு கையால் தெரிஞ்சிருச்சு இவ்வளோ தான் இதுக்கு வந்து டைவர்ஜென்ட் ஃபோக்கஸ் இப்போ இவங்க என்னென்னா கடந்த காலத்தில் இருக்க அனுபவங்கள் ஞாபகங்கள்லாம் இருக்கும் அதெலாம் என்னென்ன பிரச்சனையும் இல்லை ஆனால் அதை பிடிச்சியே தொங்கிட்டே இருந்துட்டு என்னுடைய எதிர்காலத்தை நான் நிர்ணயிச்சிக்க மாட்டேன் அதை வாடா பார்த்துக்கலாம் என்ன ஆயிடும் போகுது அந்த தைரியம் என்கிட்ட இருக்கும் அப்போ என்னுடைய சக்தி மையம் தூண்டப்பெறுது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை ஒரு ஆங்கிலேயரை ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் லெஸ் ஃபெஹமின் டாக்டர் லெஸ் ஃபெஹமின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பிரின்ஸ்டன் பயோ ஃபீட்பேக் சென்டர் இன் பிரின் பிரின்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வேலை இருக்கார் இவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த நேரோ அட்டென்ஷன்லேருந்து அதாவது என்ன கன்வர்ஜென்ட் ஃபோக்கஸ் அதிலிருந்து இந்த டைவர்ஜென் ஃபோக்கஸ் ஓப்பன் ஆக்சஸ் அப்படிங்கிறாரு அந்த இடத்திற்கு போகும்பொழுது ஓப்பன் ஃபோக்கஸ் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்கிறார் அந்த இடத்திற்கு போகும்பொழுது நம்மளுடைய மனோநிலையிலையும் உடல்நிலையிலையும் என்ன மாறுதல் ஏற்படுது மூளையில் இருக்கக்கூடிய அந்த வேவ் பேட்டர்ன் அதில் என்ன மாறுதல் ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச் பண்ணுறார் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பீட்டா வேவ்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம் நம்ம ஒரு மூணு நாலு பதிவுக்கு முன்னாடி இந்த பீட்டா ஆல்ஃபா அந்த இதெல்லாமே பார்த்துருந்தோம் இந்த பீட்டா வேவ்ஸ் தான் நம்ம விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அந்த நிலையிலிருந்து அந்த ஆல்ஃபா ஸ்டேட் அப்படிங்கிறது வரும்போது இந்த சக்தி ரூபத்திற்கு நம்ம போவோம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் பொழுது அவனுடைய மனோநிலை உடல்நிலை எப்படி மாறுது இதற்கேற்றார் போல மூளை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது அவனுடைய ஆராய்ச்சி இதை வந்து அவர் என்ன வார்த்தையில் சொல்கிறார் ஓப்பன் ஃபோக்கஸ் அப்படிங்கிறார் ஸோ பறந்து விரிஞ்சு என்ன வேணாலும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலைக்கு இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதில் என்ன பியூட்டினா இதே விஷயத்தை தான் ஆயிரக்கணக்கான வருடங்களாக புத்த துறவிகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளுடைய ஆட்கள் தியானம் அப்படின்னு சொல்லிவிட்டு முழுக்க முழுக்க ஆயிரம் வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறது இதுதான் பட் என்ன பிள்ளைக்காரர் புதுசாக அறிவியல் ரீதியாக கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ஓப்பன் ஃபோக்கஸ்னு ஒரு பேரையும் வச்சு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் நல்லா பாருங்கள் இந்த பீட்டா வேவ்ஸ்லேருந்து அந்த ஆல்ஃபா வேவ்ஸுக்கு கீழே வரும்பொழுது நம்மளுடைய மூளையினுடைய ஆறு பகுதிகள் இருக்கும் நியோகார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சராசரி செயல்பாடுகள் நடப்பதற்கு இந்த நியோ கார்டெக்ஸ் அப்படிங்கிறத வேலை அதுதான் உங்களை வந்து எல்லா செயல்பாடுகளையும் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும் இது வந்து அப்படியே கம்மியாகும் டவுன் ஆகும் அப்போ நம்ம மூளையினுடைய மைய பகுதிக்கு போவோம் லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய லிம்பிக் சென்டர் அதுக்குள்ளே மூலையினுடைய பகுதிக்கு போவோம் அதுதான் நம்ம மூளையினுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய அந்த அந்த இடம் தான் அந்த இடத்துக்கு பேர் என்ன ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு வரதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த இடத்துக்கு போகும் அந்த ஆல் பீட்டா ஸ்டேட்லேருந்து இருந்து அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு அப்படியே கீழே வரும்பொழுது நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற இடத்துக்கு போவோம் லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அதாவது உடலில் வந்து தன்னிச்சையாக வேலை செய்யக்கூடிய அவயங்கள் அப்படிங்கிறது உண்டுன்னு தெரியும் இல்லையா அது வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடந்தான் இந்த லிம்பிக் சிஸ்டம் மூலையினுடைய மையப்பகுதி நம்மளுடைய எண்ணங்கள் அந்த இடத்துக்கு போகும் அப்படியே அமைதியாகும்பொழுது அந்த இடத்துக்கு போகும் இப்போது மூளையை பாட்டுக்கு அதை வேலை செய்ய விட்டுரும் ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக இருப்போம் மூளை அதுவாட்டுக்கு அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்குன்னு ஒரு எனர்ஜி பேட்டர்ன் இருக்கும் அதுக்குன்னு ஒரு தன்மைகள் இருக்கும் இது இப்படி வேலை செஞ்சால் உடல் இப்படி வேலை செய்யுங்கிறதுக்கு உண்டான அதுக்கு தெரியும் ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு அதனால தான் அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை அதுவாட்டிலேயே வேலை செய்ய விட்டுட்டோம்னா நம்ம முழுக்க முழுக்க அமைதியான மனோநிலையில் இருப்போம் நம்மளுடைய மனோநிலை நம்மளுடைய உடல்நிலை எல்லாமே சீராக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லை டென்ஷன் இல்லை பயம் இல்லை எந்த கவலைகளும் இல்லை அதனால தான் தியானம் இருக்கும்போது அமைதியாக உட்காரங்கிறது அந்த நிலைக்கு போகும்பொழுது உடல் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு அது போயிடுது நம்மளுடைய சக்தி மையங்கள் நம்ம என்ன சொல்கிறோம் சக்கரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அது புத்துணர்வு பெறுது அதை வந்து நம்ம ஆசீர்வதிக்கிற மாதிரி தியானம் இருக்குங்கிறது நம்மளுடைய சக்தி மையங்கள் ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி ஹீலிங் ஆட்டோமேட்டிக் ஹீலிங் தானாக அந்த இடத்துல சக்தி மையங்கள் தூண்டப்பெறுதுன்னு அடுத்து வரும்பொழுது இந்த சக்தி மையங்கள் எப்படி தூண்டுவது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பதில் பார்ப்போம் அப்போ இந்த சக்தி மையங்கள் தூண்டப்படுகிறது இந்த நிலையில் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான மாதிரி ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும் அதனால தான் அந்த இடத்துல உட்காந்து எதையும் நினைக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு காம உணர்வு தோண்டுதா தாங்கிறதுக்குள்ளே உடம்பு வந்து கட்டக்கட்ட கட்டக்கட்டான கெமிக்கல்ஸை வந்து சீக்கிரிட்டாயிரும் ஆகும் அந்த அவயங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்தந்த மசில்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த உணர்வு அப்படிங்கிறது பயங்கரமாக தூண்டப்படும் பசிக்கிற மாதிரி இருக்கே கட கட நம்மளுக்கு வயிறில் வந்து அந்த ஆசிட் செக்ரிட்டாயிரும் அந்த பசிக்குண்டான உணவு வந்துடும் நம்மளுடைய நாக்கில் உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும் கடக்கடான்னு அப்படி வர ஆரம்பிச்சிடும் இது சாதாரண நிலையிலேயே இது நடக்கும் இந்த தியானத்தில் ஆழமாக நிற்கும் போது அது இன்னும் தூண்டப்பெற்று நடக்கும் அப்போது இந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் அமைதியைக்கு உட்காந்து நம்மளுடைய சக்தி மையங்களில் வந்து அந்த சக்தியை கொண்டு போய் அப்படி நிலை நிறுத்தி இது தத்தாத்திரேயர் எங்கேயோ சொன்ன மாதிரி இல்லை ஒரு ஒரு சக்கரங்கள்லேயும் இரண்டு மணி நேரம் உன்னுடைய வாசி அடங்கி இருந்ததுன்னா உனக்கு அபரிமிதமான சக்திகள் வாய்க்கும் சொல்லி அதே விஷயத்தை தான் இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸில் சொல்கிறாங்க உன்னுடைய சக்தி மையங்களில் உன்னுடைய சக் அந்த எனர்ஜி அந்த சக்தியானது அப்படி நிலை நிற்கும் பொழுது அந்த சக்தி அந்த இடத்த முழுக்க முழுக்க தூண்டப்பெற்று உன்னுடைய உடல் முழுக்க பறவை உன்னை ஒரு திடஹாத்திரமான ஒரு மனிதனாக அது வந்து முழுக்க முழுக்க மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க உன்னுடைய உணர்வுகளுக்கு நீ அதற்கு மேல் அடிமையாவது கிடையாது உன்னுடைய உணர்வுகளை உன் கை கொண்டு நீ எடுத்து நீ வேலை செய்ய பழகிக்கிற நீ அதற்குண்டானவனாக மாறிவிடுகிறாய் ஸோ உன்னோட ஃபோக்கஸ் வந்து ஓப்பன் ஃபோக்கஸாக இருக்கு எல்லாம் பரந்த ஒரு நினை நினைப்பில் வந்து நீ வந்து ஒரு நிலையில நின்று எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது இது வரும்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் அபரிமிதமான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறாரு இந்த இந்த விஷயத்தை இந்த ஹீலிங் மெத்தடு இந்த தியானத்தை பயன்படுத்தி இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் யார் டாக்டர் ஜோ டிஸ்பென்ஸ் இந்த புக்கு எழுதினார்னு பார்த்தீங்களா அவருடைய ஸ்டூடெண்ட்ஸு ஒரு சில நிறைய நான் ஒரு சிலது முக்கியமான சொல்கிறேன் கிரானிக் கிரானிக்னா என்ன கிரானிக் டிசீஸ்னால் என்ன நாள்பட்ட வியாதி தீராத வியாதி அதுதான் கிரானிக்னு சொல்லக்கூடியது கிரானிக் பிளாடர் இன்ஃபெக்ஷன்ஸ் சிறுநீரக இது இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ராஸ்டேட் ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் ஆண்மையின்மை இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கி நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா நம்ம ஃபெர்டிலிட்டி சென்டர் இதில் தானே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இம்பார்ட்டன்ஸ் இது ரெடியாயிரும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கரு இது பிரச்சனை கரு உருவாகாமல் அதுக்கு அதுக்குண்டான பிரச்சனை லிவர் பிரச்சனைகள் த்ரோட் கேன்சர் நெக் கேன்சர் நெக்கு பெயின்னு அவர் ஒரு வண்டி எழுதியிருக்கார் தலைவலி மைக்ரேனு இந்த மாதிரி என்னென்னலாம் நோய் இருக்கேன் எல்லாமே குணமாயிருங்க மனுஷனுக்கு மொத்தம் நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதி தான் வரும் இது நம்ம சித்தர்களே சொல்லிட்டு போயிட்டாங்க அத்தனையே இருங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கப்பு கூப்புன்னு போய் பேசாமல் அமைதியாக நீங்கள் வந்து தியானத்தில் எந்த மற்ற நிலையில் உட்காரது நீங்கள் பழகினீங்கன்னா போதும் இந்த பிளேலிஸ்ட்டுக்கு கீழே வெப்சைட் இதில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பொறுமையாக எல்லா வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியுங்க எப்படி அந்த தியானம் இருக்கிறதுன்னு இதை மட்டும் பண்ணுங்கள் உங்களுடைய உடல்நிலை உங்களுக்கு ஏற்றார் போலவே அபரிமிதமான ஒரு சக்தியில் அது வந்து மாறும் நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்து வர முடியும் ஸோ நம்மளுடைய டிஎன்ஏ அணுக்கூறுகள்னு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏ அந் அது அதுக்கு அனுக்குறது தான் நான் அது பேர் அப்படி தான் நினைக்கிறேன் டிஎன்ஏ அந்த டிஎன்ஏவில் வந்து நம்ம லைட்டுங்கிறது இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் போன பதிவில் பார்த்துருந்தோம் லைட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த லைட்டு இன் லைட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் டிஎன்ஏல போய் ஸ்டோர் ஆகிருக்கும் சரிங்களா அந்த டிஎன்ஏவில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும் நம்ம தவறான ஒரு எண்ணங்கள் சிந்திக்கிறதுனால அந்த டிஎன்ஏல நிறைய மாறுதல் ஏற்படுது அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்டியூஸ் பண்ணுது அது நமக்கு வந்து உடல்நிலை அப்படிங்கிறது கேட்டு போகுது இந்த நேர்மறையான எண்ணங்கள் பாசிட்டிவான தாட்ஸ் நல்ல அமைதியான ஒரு மனோ நிலைக்கு வரும்பொழுது மறுபடியும் அந்த டிஎன்ஏ லெவலில் போய் அந்த லைட் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றுறோம் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி மாற்றுறோம் இந்த மாறுபாடு டிஎன்ஏ லெவலில் நடக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய பரம்பரை வியாதிகள்லேருந்து இப்போ நம்ம புதுசாக உண்டு உண்டு போனிக்கிட்ட வியாதிகளுக்கு எல்லாமே சரியாக போகிறோம் எல்லாம் மாத்திரமிருந்து தூக்கி கடாசிட்டு நம்மளே நம்மளை வந்து முழுக்க முழுக்க குணப்படுத்திக்க முடியும் உங்களுடைய எண்ணத்தின்பால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நேர்மறையான எண்ணங்கள் கொள்வது மட்டுமே அதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டியூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த தியானம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டூல் மிகப்பெரிய ஒரு ஒரு கைத்தடி போல் நமக்கு வந்து உதவியாக கைக்கு நம்மக்கிட்ட இருக்குது ஸோ பெரியவங்க கொடுத்ததுலேருந்து இன்றைக்கி அறிவியலாளர்கள் வரைக்கும் தியானத்தினுடைய முக்கியத்துவத்தை அந்தளவுக்கு அழுத்தி அழுத்தி சொல்கிறாங்க பண்ணுறது தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் ஸோ பண்ணுங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அந்த யோக யோகசாஸ்திரம் இன்னும் வலுவான ஒரு சில முறைகளோடு இருக்குது அதையும் பாருங்கள் இந்த ப இந்த தொடர்ச்சி நம்மளுடைய சக்தி மையங்கள் சக்கரன்ஸ் அப்படின்னு இருக்குது அதிலிருந்து எப்படி சக்திகள் வந்து ஊட்டி நம்ம நம்ம இன்னும் புத்துணர்வுங்க அடுத்து ஃபாலோயிங் அடுத்த வீடியோ அதுதான் வரும் ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த சீரிஸை முழுக்க அப்படியே பார்த்துட்டே வாங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வரவிருக்கிறது ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்ய செயலியை சந்திப்போம் வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்களுக்கு நன்றி வணக்கம்